ஈசா யோகா மையம் வந்து வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மலை தன்னுடைய சுயத்தை இழக்கிறதுக்கு காரணமே வந்து நீங்கள் இங்கே ஈசா யோகா மையம் வச்சதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படுது. இந்த ஏரியாவில் நாம் வர்றதுக்கு முன்னாடி சந்தன மரம் கட் பண்ணுறது, பல விலங்கு ஷூட் பண்ணுறது, மான் பன்னி இன்னும் அதுக்கு மேலே யானை கூட ஷூட் பண்ணவங்க வீட்டில் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஷூட் பண்ண நான் வந்தப்புறம் அதெல்லாம் தடுத்தணும். இந்த பூரா மலையில் சுவாமி நீங்கள் இப்போ போய் பாருங்கள், நான் சொல்கிறது நம்ம வேண்ட கேமரா வச்சு போய் பாருங்கள். ஒரு மரம் 20 வருஷத்துக்கு மேலே இருந்தால் எனக்கு சொல்லிடுங்க, என்னத்துக்குன்னா இந்த எல்லா மரம் நாம் வச்சது. இது இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் இதெல்லாம் இல்லை, இந்த மலை ஒரு மலை அந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா மலையில் பெரிய பெரிய மரம், 100 வருஷத்தில் இந்த இருக்கிற மரம்லாம் இருக்குது. இந்த ஒரு மலையில் இங்கே முதலாவது மலை இது, இதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் 20 வருஷத்துக்குள்ளே இருக்கிற மரம். எவ்வளோ மரங்கள் வச்சுருப்பீங்க? தோராயமாக அந்த டைமில் ஒரு 30-40 லட்சம் வச்சிருக்கலாம். நீங்கள் வச்சு அதை பராமரித்து? ஆமாம், இப்போ எல்லாம் 20 வயசில் இருக்குது. ஆமாம். என்ன மரங்கள்? இது சாமானியமாக காட்டு மரங்களே வச்சிருந்தாங்க. இல்லை, அதே மாதிரி இங்கே கட்டிடங்கள் நீங்கள் நிறையா கட்டியிருக்கிறீங்க, எல்லாம் பிரம்மாண்டமான கட்டிடங்களாக இருக்குது. ஒரு மலையடிவாரத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கட்டுறதுக்கு அனுமதி எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இது என்னென்ன அனுமதின்றது பல நிலையில் இருக்குது. இது நாம் என்ன தேவையோ அதை எடுத்துருந்தோம், அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏதோ கொஞ்சம் லேப்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அது கோர்ட்டில் இருக்குது, அதனால அதை நான் பேச விரும்பலை. என்னத்துக்குன்னா சப்ஜுடிஸாக இருக்குது, எப்படியும் பர்மிஷன் வரும். அது என்னத்தேன்னா நாம் ஒன்றும் தப்பாக ஒன்றும் பண்ணலை, சட்டம் மீறி எது கட்டலை நாம். இப்போது ஆர்எஃப் பவுண்டரிலேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு இருக்குது, அதெல்லாம் நாம் தப்பாக கட்டலை. சில தன்மை என்ஓசி வேணும்னு கேட்குறாங்க, ஏதோ டிபார்ட்மெண்ட்டில், 10 டிபார்ட்மெண்ட்டில், ஒரு 8 டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது என்ஓசி அப்ளை பண்ணி வச்சுருக்கோம், வரல அவ்வளோதான். இப்போ அது கோர்ட்டில் இது பண்ணி அது என்ன இருக்குதோ சட்டப்படியாக எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ என்ஓசி வராமலே நீங்கள் கட்ட ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் சட்டத்தை மீறுறதுக்கான ஒரு? இல்லை இல்லை, என்ஓசி யாருலேருந்து வரணும்னு, பஞ்சாயத்து இருக்குது, மித்தது இருக்குது, எல்லாமே இருக்குது, பல விதமான சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தில் எல்லாமே சட்டம் படியாக ரூல்ஸ் படியாக பில்டிங் கட்டிருக்குது. ஏதோ ஒரு ஸ்மால் நெக்லிஜென்ஸ் இருக்குது அதில், தட் வி ஆர் ட்ரைங் டு ஃபுல்ஃபில் கோயிங் டு த டிபார்ட்மெண்ட். அப்படியும் ஏதோ பிரச்சனை வரும்னு கோர்ட்டில் போட்டு கரெக்டாக ஒரு ஆர்டர் வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். சட்டம் படியாக இல்லைன்னா கோர்ட் எப்படி நமக்கு கொடுக்கும்? இப்போ கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் நிலுவையில் இருக்கிறனால உங்களால் மேற்கொண்டு பேச முடியும். ஆமாம். இப்போ அதே மாதிரி நீங்கள் அங்கே கட்டிடங்கள் கட்டியிருக்கிறனால யானைகளுடைய வழித்தடம் பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஒரு மாதம் 1.5 மாதத்துலேயே வந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் 6 யானை செத்துருக்கு. அதுக்கு காரணமே நீங்கள் இப்படி பில்டிங் கட்டியிருக்கிறதான்னு சொல்கிறாங்க. நாட்டில் 84 எலிஃபண்ட் கார்டார் இருக்குது. வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி, சென்டர், 3 பேர் கொடுத்துருக்காங்க மேப்பு. வேணா நான் மேப் உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். நமக்கு எலிஃபண்ட் கார்டாருக்கு மினிமம் 8-12 கிலோமீட்டர்ஸ் அவே. இப்போ ஆர்எஃப் பவுண்ட்ரி இங்கே இருக்குது, ரிசர்வ் ஃபாரஸ்ட் பவுண்ட்ரி இங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் நீட்டாக இப்படி தமிழ்நாடு அரசாங்கம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு 100% ரிசர்வ் பவுண்ட்ரி எல்லாமே இப்படி மார்க் பண்ணி நம்பர் போட்டு கிளியராக பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ண முடியும், நம்ம பவுண்ட்ரி நாம் இங்கே போட்டுக்க முடியும், இங்கே போட்டுக்க முடியும். என்னத்துக்குன்னா இங்கே வரைக்கும் நம்ம லேண்டு, ஆனால் நம்ம அப்படி போடல எங்கேயும். நான் இது என்னுடைய பர்சனலாக என்னுடைய உறுதி, எப்போவுமே ஒரு 3 அடி விட்டுட்டு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக தான் வச்சுருக்கதா சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் வந்து உலக அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஐநாவில் போய் யோகா பண்ணுறீங்க, பிரதமர் மோடியை போய் பார்க்குறீங்க, இந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய உங்களை வந்து சாதாரண வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு அவதூறு வந்து செய்ய முடியும்? அலிகேஷன் தானே பண்ணுறாங்க, வேறு என்ன பண்ணாங்க? எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே, தொந்தரப்பட்ட மாதிரி இருக்கிறேன் நான். இல்லை, அது அலிகேஷன்ங்கிறதுனால அலிகேஷன் பண்ணியே இருக்கிறாங்க. என்னத்துக்குன்னா சில பேர் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அதுக்காக பணம் செலவு பண்ணுறாங்க. நிறைய பேர் அவருடைய வயிற்று பிழைப்புக்காக என்னமோ எழுதுக்கிறாங்க. இது ஜெர்னலிசமாக நான் சொல்ல மாட்டேன், இது வயிற்று பிழைப்புக்கு என்னமோ எழுதுக்கிறாங்க, என்ன பண்ணுறது? சரி, யார் இதன் பின்னணியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ஈசா யோகா மையத்தை டார்கெட் பண்ணுறது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஈசா யோகா மையம் மட்டும் டார்கெட் பண்ணல, நம்ம கலாச்சாரமே எடுக்கணும்னு சில பேருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது.